ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மாய்ச்சரைஷிங்னா என்ன மாய்ஸ்சரைஷிங் பண்ணுறதுனால நம்மளுடைய ஸ்கின்னுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது மாய்ச்சரைசர் நம்மளுடைய ஸ்கின்ல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க நம்ம சேனல் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க மாய்ச்சரைசர் அப்படினாலே ஈரப்பதமாக்குதல் அப்படின்றதுதான் நம்ம தமிழ் மீனிங் மாய்ச்சரைசிங் பண்றதுனால நம்மளுடைய ஸ்கின்னுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்றத பத்தி பார்ப்போம் மாய்ச்சரைசர் யூஸ் பண்றதுனால நம்மளுடைய ஸ்கின் ஆனது ஹைட்ரேட்டா இருக்கும் இதனால நம்மளுடைய ஸ்கின் ட்ரை ஆகாம பாதுகாக்கலாம் மாய்சரைஷிங் பண்ணுறதுனால ஸ்கின்ல உள்ள ஈரப்பதமானது பாதுகாக்கப்படுது இதனால ஸ்கின் ஆனது எங்கா க்ளோவா இருக்கும் மாய்சரைசர் ஆனது ஆக்னி பிம்பிள்ஸ் போன்றவற்றின் தலும்புகளை குறைத்து காட்டுகிறது மாய்ச்சரைசர் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பார்ப்போம் ஃபேஸ் வாஷ் செய்ததுக்கு அப்புறம் இல்லைனா குளித்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய ஸ்கின்னை டேப் பண்ணி எடுத்துட்டு லைட்டா ஈரப்பதம் இருக்கும் பொழுதே மாய்ச்சரைசர் அப்ளை பண்ணணும் இந்த மாதிரியை அப்ளை பண்ணும் பொழுது மாய்ச்சரைசர் ஆனது நம்மளுடைய ஸ்கின்ல ஈஸியா அப்சர்வ் ஆகும் ஃபேஸ் வாஷ் செய்த பிறகு டோனர் யூஸ் பண்ணிட்டு மாய்ச்சரைசர் அப்ளை பண்ணும் பொழுது ஸ்கின் ஆனது க்ளோவா ஈவன் டோனா இருக்கும் மாய்ஸ்சரைசர் சூஸ் பண்ணும் பொழுது கண்டிப்பா நம்மளுடைய ஸ்கின் டைப்க்கு ஏத்த மாய்ச்சரைசரா சூஸ் பண்ணணும் அப்படி கரெக்டாக நம்மளுடைய ஸ்கின் டைப் ஏற்ற மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணும் பொழுது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் காம்பினேஷன் மற்றும் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க ஜெல் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம் ட்ரை ஸ்கின் மற்றும் நார்மல் ஸ்கின் இருக்கிறவங்க க்ரீம் பேஸ்ட் மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணலாம் பொதுவா மாய்ச்சரைசர் ஆனது நம்மளுடைய ஹைட்ரேட்டாக வச்சுக்க தான் யூஸ் ஆகுது அதுக்காக அடிக்கடி மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணக்கூடாது ஒரு நாளைக்கு ரெண்டு முறை யூஸ் பண்றது போதுமானது சில சிங் கிரீம்ஸ் கண்களுக்கு கீழே படும் பொழுது கருவலயங்கள் ஏற்பட சான்சஸ் இருக்கு அதிகமா பண்ணும் பொழுது நம்மளுடைய ஸ்கின்ல உள்ள போர்ஸ் ஆனது க்ளோஸ் ஆயிடும் இதனால ஸ்கின்ல உள்ள செல்ஸ் ஆனது பிரீத் பண்ண முடியாம டேமேஜ் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு முடிந்த வரைக்கும் நம்ம எந்த அளவிற்கு தண்ணீர் குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஸ்கின் ஆனது ஹைட்ரேட்டா இருக்கும் இதனால நம்மளுடைய எங்கா எங்கோவா இருக்கும் பண்றதுக்கு முன்னாடி கிளன்சிங் மற்றும் டோனிங் பண்றதுனால நம்மளுடைய ஸ்கின்னுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்றத பத்தின வீடியோவை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோவோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தர செக் பண்ணி பாருங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இது போல நிறைய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்